அவனை அப்படியே விடலை. ஆமென் சொல்லுங்களேன். அவனை கர்த்தர் தூதனை அழுப்பி அவனை தட்டி எழுப்பி புதிய போஜனத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? புதிய போஜனம், அப்பத்தையும் தண்ணீரையும். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது மாத்திரம் கிடையாது, அவனுக்கு பார்த்து ஆண்டு சொன்ன ரெண்டு நேரம் அந்த புதிய போஜனத்தை கொடுத்துட்டு ஆண்டு சொன்ன நீ போக வேண்டிய தூரம் இனி அது வெகு தூரமா இருக்கிறது. புதிய ஓட்டம், புதிய பாதைகள், புதிய வழிகள், புதிய புதிய காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில துவங்க கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். புரிந்த கைகளை தட்டே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அவன மாதிரி சுரச்சல படுத்துட்டாரு, அவன் நினைச்சான் போதும் நம்ம ஓட்டம் முடிஞ்சிட்டு போட்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஓடின ஓட்டம் போதும், இதுவரைக்கும் நான் அலைந்த அலைச்சல்கள் போதும், இதுவரைக்கும் நான் தீர்க்க தரிசனம் சொன்னது போதும், இதுவரைக்கும் கர்த்தர் நான் உண்மையான தேவமாய் காட்டினது போதும் சொல்லி படுத்திருந்த நேரத்துல கர்த்தர் அவனுக்கு ஒரு புதிய போஜனத்தை கொடுத்து அவனை பலப்படுத்தி அவனுடைய ஓட்டத்தையும் புதிய காரியமாக கர்த்தர் துவக்கினார்னா இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்க உன் வாழ்க்கையில துவக்க வேண்டிய அநேக காரியங்கள். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரெடியா இருக்கிறியான்னு கேளுங்க பார்க்கலாம். புறப்பட. எத்தனை பேர் புறப்படுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் புறப்பட ரெடியா இருக்கீங்க? ரெடியா இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆர் யூ ரெடி? புறப்படுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? ஏன்னா உங்க புதிய ஓட்டம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லுங்க பாக்க. பக்கத்துல உங்களை கொஞ்சம் தட்டி சொல்லுங்களேன். நீ ஏன் பிடிச்சு நிக்கிற? நீ வர வச்சிடாத மலைய. ஆம அதான் நின்னு போச்சு. ஆமேன் சொல்லுங்களேன். இவ்வளவு ஆட்டம் போட்டப்பற நிக்குமா நிக்காம இருக்குமா? ஆமே அது நின்னாலும் சரி, நீங்க மறுபடியும் வந்தாலும் சரி, நம்ம மறுபடியும் செய்யறதை செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆமேன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புதிய ஓட்டம் ஆரம்பிக்க போகிற எத்தனை ஊழியம் செய்யறவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், தேவனுடைய வல்லமையை சந்தேகப்படாதீங்க. ஆமே தேவன் அபிஷேகத்தை சந்தேகப்படாதீங்க. ஒருவேளை உன்னோட ஆத்மாவில் உனக்கு ஏத்துக்க முடியலைன்னா நீ ஜெபம் பண்ண ஆண்டவருடைய போய், அதுக்காக நீனே போயிட்டு இது அது இது நல்லாவி இல்லை இது கெட்டாவி அந்த ஆவின்னு சொல்லிட்டு போயிடாத, அது சாபம். ஆமே சொல்லுங்களேன். பைபிள் சொல்லுது எதனாலும் கர்த்தர் மன்னிப்பாராம், ஆனா ஆவியானவருக்கு விரதமாய் தூஷணம் சொல்லுகிற எவனுடைய பாவம் மன்னிக்கப்படவே கூடாது. அது நானா இருந்தாலும் சரிதான், நீங்களா இருந்தாலும் சரிதான். ஆமே ஆவியானவரை வந்து அவித்து போடாது, ஆவியானவரை சந்தேகப்படாது. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமே சொல்லுங்களேன். ஒண்ணுமே முடியலன்னா உனக்கு வந்து தெரியலன்னா பேசாம வாய நல்லது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்படி இருந்தா நல்லது. சும்மா வாய திறந்துடாத கிழிஞ்சிரும். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை பத்தி பேசலன்னு சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க நல்லா சத்தமா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹே இயேசுவே, ஹே இயேசுவே, வெற்றி பெற்றாரே, வெற்றி பெற்றாரே, இயேசுவே, வெற்றி பெற்றாரே, வெற்றி பெற்றாரே. சத்தான் சேனை, சத்தான் சேனை, போட்டு போனதே சொல்லுங்க, போட்டு போனதே சிலுவை கொடி, சிலுவை கொடி, வெற்றி பெற்றதே, வெற்றி பெற்றதே. அக்கினியினாவே, அக்கினியினாவே, ஒற்றப்பட்டதே, ஒற்றப்பட்டதே, எழுப்புதலிதே, எழுப்புதலிதே, பற்றி கொண்டதே, பற்றி கொண்டதே. Hallelujah, oh, Hallelujah, Hallelujah, satama, Hallelujah, 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 hey, Hallelujah, 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 Yesuve, Yesuve, Yesuve. எனக்கெல்லாம்
நீ சோர்ந்து போகாதே, ஒடுங்கி போகாதே, விருப்பத்தை நிறைவேற்றுவா, உன்னை வாழாக்காமல் தலையாக்குவா, சீக்கிரத்தை நிறைவேற்றுவா. ஆமே. கைய தட்டுற வேலையை மாத்திரம் வைக்காம இம்மா கொஞ்சம் குதிச்சு. ஆமே. யாரையும் பார்க்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, எனக்கு புதிய காரியம் வாங்க போறேன். ஆமே சொல்லுங்களே, நல்லா கவனிங்களே. ஆமே. ஏ, நீ எதிர்பார்த்த ப்ரொமோஷனோ புதிய காரியமோ நடந்துச்சுன்னா நீ வீட்டுக்கு போய் குரங்கு மாதிரியா போவ? சொல்லுங்களே, நியூஸ் ரிசல்ட் வந்துடும். சொல்லுங்களேன். ஆமாவா இல்லையா? கரெக்ட் தானேயா? நீ எழுதுனது பாஸ் பண்றது தான் மார்க் எழுதி. எவனோ ஒரு புண்ணியமா உனக்கு நல்ல மார்க்க போட்டுட்டானா? அம்மாவா இல்லையா? சொல்லுங்களேன். இருக்க இடத்துல எப்படி? ஆமாவா இல்லையா? சொல்லுங்களே. ஸ்வீட் கொடுத்து என்னலாமா? அதே போல இன்னைக்கு உனக்கு புதிய காரியம், நியூ திங்ஸ் ஆண்டு செய்ய போறார். ஆமென். சொல்லுங்களேன். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்க? ரெடியா இருக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்து. ஆமென். ஹல்லேலூயா, 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 கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். ஆமே. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் நீ ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற, ஆனா அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லாதபடி நேரமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். எலியா காண்டு சொன்னார், பெருமலையனா தம்பி என்னையா நீ வை, அதுல இவன் வேற அப்பப்ப நம்மளை சோதிக்கிறான் பாரு. ஆமே. சத்தமா ஆமே. நல்லா கவனிக்கணும். ஆண்டு சொன்ன எலியா சொன்ன ஆகாவை பார்த்துட்டு பெருமலையின் இறைச்சல் சத்தம் கேட்குது. உடனே அவன் சொன்ன ஆகாப்பட்டவன், நீ போய் சாப்பிட்டு போஜனம் பண்ணு, கர்த்தரை பெருமலை அனுப்ப போகிறார். ஆமே. அப்போ தான் வேலைக்காரனை கூப்பிடுவான், நீ போய் இப்போ சமுத்திர முகமாய் பாரு, ஏதாவது தெரியுதா? ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் அவன் போய் பார்ப்பான், ஆன்சர் வரும், ஒன்றும் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னொரு நேரம் போய் பா, அப்பமா ஆன்சர் வரும், ஒன்றும் இல்லை. இன்னொரு நேரம் போய் பார், அப்பமா ஆன்சர். இன்னொரு நேரம் போய் பார், அப்பமா ஆன்சர். அஞ்சாவது நேரமும் போய் பார்க்குற, அப்பமா ஆன்சர். ஆறாவது நேரமும் போய் பார்க்குற, அப்பமா ஆன்சர். இல்லை இல்லை இல்லை. ஆமே. ஆனால் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் ஒரு நாளும் மாறி போகவே போக, ஏழாவது நேரமும் அவன் அனுப்புறான், இப்பவும் போய் பார், வருது ஆன்சர். இல்லை இல்லைன்னு சொன்ன வாய், ஏதோ ஒரு உள்ளங்கை மேகம் தெரிகிறது. ஒருவேளை இன்னைக்கு உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல எல்லாமே இல்லை 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 இல்லமா இருக்கலாம். இந்த ராத்திரி இந்த மலையில நீ கர்த்தரை ஆராதிச்சதுனால உன் குடும்பத்துல உள்ளங்கை மேகம் இப்பொழுது தெரிகிறது. உன் குடும்பத்திற்கு தேவையான காரியங்கள் இந்த ராத்திரி பெய்யும்படியாக
எதெல்லாம் பெருமழை பெய்யணுமோ அதெல்லாம் கர்த்தர் பெருமழையை ஊற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை அநேகர் சுகத்துக்காக வந்திருப்பீங்க கூட்டத்துக்கு. ஆமாம் சில இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக கற்று நடத்துறதுனால நான் போகிறேன். ஆமாம் அதனால் ஜோம் பண்ணுறேன். சுகத்துக்காக வந்திருக்கிறீங்களா? ஆ வந்திருக்கிறீங்க, நிச்சயமாக உங்களுக்காக நான் ஜோபிப்பேன். ஆமாம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் நைட் எவ்வளோ நான் வெயிட் பண்ணுவேன், நீங்கள் வெயிட் பண்ணால் வெயிட் பண்ணி ஜோம்ட்டு போங்க. ஆமாம் சொல்லுங்களேன். வந்தவொடனே வந்துட்டு உடனே போயிட்டு போகணும் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் தேவையானது ஒன்றே ஒன்று தான். ஆமாம் சொல்லுங்களேன். ஐயா என்னால் தான் வேலைக்கு போகிறேன், என்னால் தான் காலேஜுக்கு போகிறேன், என்னால் தான் ஸ்கூலுக்கு போகிறேன். சொல்லுங்களேன். அடுத்தவனை கெடுத்து பேசுகிறத என்னால் தான் போய் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு நாளாவது பேசாமிக்கிறேன். ஹலோ சத்தமாக சொல்லுங்களேன். அடுத்தவன் குடும்பத்து கதையை பேசுகிறதே சிலருக்கு வேலை. ஆமாம் சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க, நீ நல்லா இருக்குன்னா அடுத்தவங்க கதையை பேசாது. விளங்குதா? எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமாம் அவன் அவன் கர்த்தருக்கு கணக்கு கொடுத்துட்டு போகிறான். நீ உன் வேலையை பார்த்துட்டு சோழியை பார்த்துட்டு புரியுதானு சொல்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? உன் வேலையே பெரிய வேலை. ஆமாம் சொல்லுங்களேன். உன் ஓட்டையே பெரிய ஓட்டை. அதில் போய் அடுத்த ஓட்டையை போய் பார்த்துட்டு இருக்கிறேன். நீ வாழ்க்கை மாறுங்க. ஆமாம் இதெல்லாம் உங்களை பார்த்து சொல்ல, நீங்கள் ரொம்ப நல்லவங்க. எவனாவது வந்துட்டு எவ்வளாவது வந்துட்டு ஓண்ட வந்து பேசுவோம் அப்பன்னு சொல்லு. ஓ பெருசுமா நீ ஏமா அடுத்த ஓட்டையை பார்க்குறேன். ஆமாம் அடுத்த வந்து சொல்லும்போது ஆ அப்படியா அப்படியா ஆ சொல்லுங்களேன். நான் அப்பவுமே நினைச்சேன் அவளை பார்த்தாலே ஒரு திணுசா இருக்காளேன்னு நினைச்சேன். ஆமேன் சொல்லுங்களேன். ஹலோ கருதனையா அவர் ஆமேன் சொல்ல முடிஞ்சவனா அவர்கிட்ட தண்டை போட்டுக்கோ. சத்தமா ஆமேன் சொல்லுங்களேன். உள்ளங்கை மேகம் தெரிகிற ஆமேன் சொல்லுங்களேன். நீ எங்க போனாலும் இனிமே ஒவ்வொரு நாளும் நீ புதிய காரியத்தை பார்க்க கத்தர் கிருபை செய்வார். புதிய காரியத்தை கர்த்தர் உணர்வார். புதிய வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு ஆரம்பித்து கொடுப்பார். முந்தினவுகளை நீ நினைக்காத. பழச ஒளிஞ்சு போகட்டும். ஆமேன் சொல்லுங்களேன். பழசையும் யோசிக்க வேண்டாம். இனி புதிய காரியம் ஆண்டவர் உனக்காக ஆரம்பிக்க போகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சரி கொஞ்சம் உட்காந்துவோம். கூட்டம் முடியல, இப்பதான் ஆரம்பிக்க கூட்டம். உட்காருங்க. கடைசி நாள் கூட்டம். நான் ஒரு வழியாகாம போக மாட்டேன். நான் கொஞ்சம் ரெஸ்ட். ஆ உட்காந்துக்கோங்க, நானும் கொஞ்சம் உட்காந்துக்கிறேன். ஏ சப்பா ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ் ஆமென். சார் இந்த நேரத்தில் உங்கள் முகத்தெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருங்க. சத்தமாக சொல்லுங்களா ஆமென். எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், புதிய வஸ்திரம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிங்க? நல்லா சொல்லு பதிவு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி எல்லோரும் என்ன பார்த்து சொல்லுங்கள் ஒரு வார்த்தை. அடப்பாவிகளா கொஞ்சம் நல்லா தான் சொல்லுங்களேன். உங்கள் வஸ்திரமும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்களேன். நான் சொல்லுவேன் உங்கள் வஸ்திரம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசேப்பை கொண்டு சிறைச்சாலையில் கொண்டு போட்டாங்க. ஒரே நாள் ராத்திரி தேவன் யோசேப்புக்காக வழக்காடினார். இந்த ராத்திரி எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் உனக்காக கத்தர் வழக்காடுவார். தேங்க்யூ பிரதர் ஆடியோ, தேங்க்யூ பிரதர். ஆமே உனக்காக நீங்கள் நம்ம பரிதாபம் நிற்கிறீங்க. அந்த இடத்துல அதான் கலத்திட்டாங்கல்ல. வந்துருங்க இங்கே வந்துருங்க. அதே அந்த பிள்ளைகள் பாவம் அப்போ தான் மயக்க பிடிச்சி அதையும் உருவிட்டீங்களா நீங்கள்? சரி கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமாம் சொல்லுங்களேன். மணியத்தனையா? ஆ அவ்வளோதானா? சார் டைம் இருக்கு நமக்கு இன்னும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசேப்பை கொண்டு சிறைச்சாலையில் கொண்டு போட்டாங்க. ஆண்டவர் யோசேப்புக்காக பார்வோனை களங்க பண்ணி வழக்காடினார். இந்த ராத்திரி உனக்காக உன் குடும்பத்திற்காக கர்த்தர் வழக்காடக்கூடிய நேரம். நீ வழக்காட வேண்டாம். ஆமேன் சொல்லுங்களே. நம்ம வழக்காடினா அது முடிஞ்சு போயிடும். ஆமேன் சொல்லுங்களே. கர்த்தர் உனக்காக வழக்காட எழுந்திட்டார் நினச்சிக்கோங்களேன். எவ்வளவு பெரிய கொம்பம் வந்தாலும் உன் கேஸை எவனும் அசைக்கவே முடியா. உனக்கு ஜெயம் உண்டு. ஆமேன் சொல்லுங்களே. சத்தமாக சொல்லுங்களே. நல்லா கவனிக்கணும். ஒருவேளை உலக மனுஷனுக்கு வழக்காடுறதுக்கு நல்ல பணம் இருக்கலாம். ஆமாம் சொல்லுங்களேன். பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். நமக்கு எதுவுமே இல்லாதபடி இருக்கலாம். ஆமாம் சொல்லுங்களேன். ஆனால் நமக்கு ஒன்றே ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? இயேசுவின் ரத்தம் உனக்காக வழக்காடும். புரிஞ்சுங்க. ஆமாம் சொல்லுங்களேன்.
ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் அதிக நன்மையானவைகளை பேசும் கிறிஸ்துவின் ரத்தம் உனக்காக விளக்காடுகிறதா இருக்கிறது. புரிஞ்சவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் நம்புறீங்க, எனக்காக கர்த்தர் விளக்காடுவார் அந்த ராத்திரின்னு சொல்லு. உனக்காக புதிய காரியத்தை செய்வதற்கு எது தடையான இருக்கிறதோ அதுல எல்லாவற்றிலும் கர்த்தர் இன்னைக்கு விளக்காட போகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் கைகளை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. நல்லா நன்றி நன்றி ஐயா, நல்லா நன்றி நன்றி ஐயா, நல்லா 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 நன்றி நன்றி ஐயா, நல்லா சந்தோஷமா நன்றி நன்றி ஐயா, நன்றி நல்லா சிரிச்ச முகமா, நல்லா சிரிச்ச முகமா நன்றி ஐயா, அல்லேலூயா ஆமென் நன்றி நன்றி ஐயா, அல்லேலூயா ஆமென் நல்லா சிரிச்ச முகமா நன்றி ஐயா. நீங்க கையை தட்டி சொல்லுங்க நன்றி நன்றி ஐயா, ஆமென் நன்றி நன்றி ஐயா, அல்லேலூயா ஆமென் நன்றி நன்றி ஐயா. எல்லாம் நல்லா கையை தட்டி நன்றி ஐயா, ஆமென் 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 நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, ஹல்லேலூயா நன்றி நன்றி ஐயா, ஆமென் நன்றி நன்றி ஐயா. ராத்திரி உனக்காக கர்த்தர் வழக்காடி உன் சத்துருக்கள் இருந்து உனக்கு ஒரு விடுதலையும் வெற்றியையும் கர்த்தர் கொடுத்து. ஆமென். உன்னை குழிக்குள்ள தள்ளி முடியுது, இவன் முடிஞ்சு போனான்னு நினைச்சவன்லாம் இனி உன்னை பார்த்து உன் வளர்ச்சியை பார்த்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து கர்த்தர் உன்னை உயர்த்துகிற விதத்தை பார்த்து நீ இருக்க போறத பார்த்து பெருமூச்சு விடும்படியாய் ஆண்டவர் உன்னை உயர்த்தக்கூடிய நேரம் வந்துட்டு. புரிஞ்சவங்க கை தட்டி இருக்கணும். ஆண்டவர் நான் மகிமைக்காக சொல்றேன், எதையும் நான் யோசித்துட்டு வந்து பேசுற ஊழியக்காரன் கிடையவே கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். நான் பைபிளை திறக்க மாட்டேன், நான் எதையும் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டும் வரமாட்டேன், ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு வருவேன், அந்த ஒரு வார்த்தையை வச்சு தான் பிரசங்கம் பண்ணுவேன் நான். ஏன்னா எனக்கு தெரியும் ஜனங்கள் வாழ்க்கை அந்த பிரசங்கம் கிரியை செய்யும் சொல்லிட்டு. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறா, அவங்க மாத்திரம் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதெல்லாம் முடிஞ்சு போனதுன்னு நினைச்சியோ அது எல்லாம் அந்த ராத்திரி முளைக்கத்தக்கதாக ஆண்டவர் மலையை ஊற்றுகிறாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க, எதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிங்களோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் முளைக்கத்தக்கதாக, எல்லாம் முளைக்கத்தக்கதாக ஆண்டவர் தம்முடைய வல்லமையை ஊற்றுவா. புரியுதா நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க கைகளை அசைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, யோசேப்புக்காக வழக்காட்டின ஆண்டவர் யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்க வைத்தார். ஆமேன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசி, இனி நீக்க வேண்டிய இடம் ராஜாக்கள் முன்பதாக நீ நிக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். கடன்கார முன்னால நீ நிக்க கூடாது. சத்தமா சொல்லுங்களேன். சத்துருக்கள் முன்பதாக நீ நீக்க கூடாது. நீ நீக்க வேண்டிய இடம் ராஜாக்கள் முன்பதாக கர்த்தர் உன்னை நீக்க வைக்க வேண்டிய. நல்ல கையை தடி வாங்கிக்கோங்களையா. இதுவரைக்கும் நீ வந்துட்டு பாடுகள் மத்தியில நின்ன, ஆமென் சொல்லுங்களேன், உபத்திரவத்தின் மத்தியில நின்ன, வேதனையின் மத்தியில நின்ன, அவமானத்தின் மத்தியில நின்ன, நோய்களின் மத்தியில நின்ன, சாபத்தின் மத்தியில நின்ன, ஆனா இன்னைக்கு நீ நீக்க வேண்டிய இடம் ராஜாக்கள் முன்பதாக கர்த்தர் உன்னை நீக்க பண்ணக்கூடிய நேரம். இந்த சபை உங்க ஊழிய காரணம் கர்த்தர் அப்படியே மாற்ற போகிறார். கொஞ்ச நேரத்தில் இந்த வாலிபர்கள் ரெடியா இருங்க. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அந்த கிருபை அபிஷேகம் உன்னை நிரப்பட்டும். உங்க ஊழியக்காரனுக்காக நான் ஜோமனுவேன். ஆமென் சொல்லுங்களேன். இனி நிக்க வேண்டிய ராஜாக்களுக்கு முன்பதாக, ஆமென் சொல்லுங்களேன், உன் வளர்ச்சியை பார்த்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து ராஜாக்கள் பொறாம போடணும். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் ஆசைப்படுறீங்க, அப்படி ஒரு கிருபை வேணும் ஆசைப்படுறவங்க மாத்திரம் கைகளை அசைத்து காட்டுங்களேன். நல்ல கைகளை அசைத்து காட்டுங்களேன். Thank you Lord. Thank you Father. மட்டுமல்ல, ஆண்டவர் உனக்காக விளக்காடினார், அதன் பிறகு அவன் நிக்க வேண்டிய இடத்துல நின்ன. ஆமேன் சொல்லுங்களேன். மூன்றாவது, ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமென். இந்த ராத்திரி கர்த்தர் உனக்கு புதிய புதிய வெளிப்பாடுகளை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க அந்த ஆசை? எத்தனை பேருக்கு வேணும் இன்னும் நான் வந்து புதிய காரியத்தை கற்றுக்கொள்ளணும், புதிய வெளிப்பாடுகள் எனக்கு வேணும். ஆமென் சொல்லுங்களேன்.
ரகசியங்களை நான் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் எனக்கு வேணும். மறைந்திருக்கிற காரியங்கள், வேதத்துல மறைந்திருக்கிற ரகசியங்கள், என் வாழ்க்கையை குறித்ததான வெளிப்பாடு. இனி நான் என்ன செய்யணும், என் வாழ்க்கையில் இனி என்ன நடக்க போகிறேன் என்பதை நான் தெரிந்து கொள்ளக்கூடிய வெளிப்பாடு வேணும். என் வாழ்க்கையில கர்த்தர் அடுத்தது என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி தெரிந்து கொள்ள வெளிப்பாடு வேணும்னு சொல்ற மாத்திர கைகளை உயர்த்துங்களே. ஆமென். வெளிப்பாடு ஆண்டு கொடுத்தார். அடுத்த பிறகு என்ன செய்தார் தெரியுமா? யோசேப்புக்கு ஆர்டர் வந்துச்சு, அவன் வஸ்திரத்தை இப்பொழுதே மாற்றுங்க. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசி, இப்பொழுதே உன் குடும்பத்துல, உன் வாழ்க்கையில, உன் ஊழியத்தின் பாதையில மாற வேண்டியதெல்லாம் இப்பொழுதே மாறுன்னு சொல்றங்க. ஒரு அரணிமிஷமா, நல்ல ஒரு அரணிமிஷமா அது கைய தட்டி மாற வேண்டிய அநேக காரியங்கள் இந்த ராத்திரி மாறட்டும் ஆண்டவரே. மாற வேண்டிய அநேக காரியங்கள் ஊழியத்தின் பாதையில், விசுவாசிகள் வாழ்க்கையில், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற வேண்டிய அநேக காரியங்கள் மாறட்டும். கேளு ஆண்டவர்கிட்ட. எத்தனை பேர் கேட்க போறீங்க ஆண்டவர்கிட்ட? ஆமென் சொல்லுங்களே, சத்தமா சொல்லுங்களே, சத்தமா சொல்லுங்களே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாற வேண்டிய இந்த ராத்திரி மாற போகிறதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களாமே. சரி, எத்தனை பேர் உண்மையா அந்த வார்த்தையை, இந்த ராத்திரி அநேகம் காரியங்கள் மாறணும், அவங்க மாத்திர கைகளை உயர்த்துக்கோங்க. இந்த வார்த்தை இன்னைக்கு நீ ரிசீவ் பண்ணிக்க. உன் குடும்பத்துல, உன் வேலை காரியத்துல, நீ போகிற பாதையில், கடந்து போகிற போராட்டத்துல, கடந்து போகிற அக்னியில, எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் வேணும்னு சொல்றத மாத்திரம், நல்ல மாற்றங்கள் என கர்த்தர் தரணும்னு சொல்றவங்க மாத்திரம், ஒரு அரை நிமிஷமா ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேச கிருப பெற்று அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவர் இந்த ராத்திரி மாற வேண்டிய எல்லா காரியங்களும் மாறும்படியா நீங்க கிருபை செய்யுங்கன்னு சொல்றவங்க மாத்திரம், என் வாழ்க்கை மாறட்டும்னு சொல்றவங்க மாத்திரம், என் வாழ்க்கை மாறட்டும்னு சொல்றவங்க மாத்திரம், என் வாழ்க்கை மாறட்டும்னு சொல்றவங்க மாத்திரம். வாங்கிக்கோ அந்த கிருப, அந்த அபிஷேகத்தை வாங்கிக்கோ, அந்த ஒரு வல்லமையை வாங்கிக்கோ. ஏன் தெரியுமா? யோபு சொல்றாரு, ஆண்டவர் எங்க உட்கார்ந்திருக்கிறார் தெரியுமா? ஆமா, எங்க உட்கார்ந்திருக்கிறார்? பூமியின் உருண்டை மேல உட்கார்ந்திருக்கிறார். ஆமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷங்க, இதை கொஞ்சம் இழுக்கலாமா? இழுக்கலாம், கொஞ்சம் இங்கே எடுத்துவீங்களேன். எங்க உட்கார்ந்துருக்கிறாரு சொல்லுங்களேன், சத்தமா எங்க, சத்தமா சொல்லணும். ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். எங்க உட்கார்ந்துருக்கிறார் இப்படி வச்சுக்கோங்க. ஆமேன் சொல்லுங்களேன். ஓகே, ஆண்டர் பூமி உருண்டையின் மேல உட்கார்ந்துருக்கிறாரா? ஆமேன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசி, அந்த ஆண்டவர் தான் உன்னை பார்த்து சொல்றார், இந்த ராத்திரி மாற வேண்டிய அநேக காரியங்களை நான் உனக்கு மாற்றி கொடுக்க போகிறேன். அசையாதவைகள் இந்த ராத்திரி நான் அசைக்க போகிறேன். திறக்க முடியாதவர்கள் ராத்திரி நான் திறக்க போகிறேன். பெயர்க்க முடியாதவர்கள் ராத்திரி நான் பெயர்க்க போகிறேன். எது எதுவும் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அதுல எல்லாவற்றிலும் ஒரு திறந்த வாசலை உனக்காக